அப்பா, டோட்டலா ரேஞ்சே மாறி இருக்குது. என்னடா ஆதி அண்ணே, சைக்கமாக்குறியா? நல்லா இருக்கேன். இப்பதானே உங்களை ஜெயிலுக்கு கூட்டி போனாங்க, அதுக்குள்ள 7 வருஷம் ஆச்சா? நான் உள்ள இருக்கிறப்ப ஊர்ல எல்லாம் சேர்ந்து மீனாட்சி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. சொல்லல, என்ன நம்ம கோயில் இருக்க மீனாட்சிய சொன்ன மாயாண்டி, நீ செத்துட்டுதான் சொன்னாங்களப்பா. எதை திருட்டு பையன் சொல்றது? காடந்து பேமானி சீவிராய், அதை விடு. எவனோ சொன்னான், இப்ப வந்துட்ட இல்ல, போய் வேலைய பாரு. அவனுக்கு தென்னாவட்டா போச்சு. மீனாட்சி, மீனாட்சி, இந்த வீடு தானே, எங்க அவள ஆளை காணும்? ஒத்தையில இருந்தாலும் ஒழுங்கா தான் வச்சுக்கிறா. இன்னும் ஒரே ஒரு வருத்தம், தொடர்ந்து போட்டு போய்க்கிறா வீட்ட. ஏதோ நான் நுழைஞ்ச பரவாயில்ல, இதே ஒரு ஐயக்க நுழைஞ்சானா சாமான்ஜாட்ட தூக்கிட்டு சங்கதையை முடிச்சுட்டு போயிருப்பான். வந்தா நாலு புத்திமதி சொல்லணும். அதெல்லாம் நான் சொன்ன கேட்டுக்கோ. யோ, வாச திறந்திருந்தா மக்களே உள்ள வந்து படுத்துருவீங்களே. யாரியா நீ? என்றியா? ஐயோ மீனாட்சி, டோட்டலா ரேஞ்சே மாறி இருக்கிறேம்மா. நான் தாமா உன் தாய் மாமே மாயாண்டி. நீதானா? ஆமா, எங்க வந்த? என்னமா இது, வராத மாமா வந்துக்கிறேன் இந்த கேள்வி கேக்குறிய? வந்துக்கிறவனுக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சு, கும்பகோண வெத்தலை மடிச்சு கொடுத்து, கட்டுல அப்படியே என்ன படுக்க வச்சு, காலை அமுக்கி விட்டுக்கிட்டே, மாமா எப்ப வந்தீங்க, மாமா எப்ப வந்தீங்க அப்படின்னு கேட்டா அந்த ரேஞ்ச் எப்படி, அந்த லெவல் எப்படி? பரவாயில்ல விடே, அதெல்லாம் அப்புறம் கத்துக்கலாம். இத பாத்தியா, உனக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்துக்கிறேன்னு? ஆம்பூர் பாஷா பிரியாணி, இது வந்து திண்டி ஓணம் தினகரம் கடை அல்வா, இது வந்து மந்திர மல்லி, மல்லி இத பாருமா, புடவை பரிசு புடவை, உனக்காக வாங்கிட்டு வந்துக்கிறேன், சாப்பிடு. இதெல்லாம் வாங்கிட்டு எதுக்காக வந்த? பரிசம் புடவை யாருக்கு? உனக்கும் எனக்கும் தான். ஆஹா, இன்னும் அதே நினைப்புலதான் இருக்கியா? இத பாரு, நானா உன் கழுத்தை புடிச்சு தள்ளுறதுக்கு முன்னாடி நீயா வெளியில போயிடு. ரொம்ப கோபமா இருக்க போல இருக்கு, இருட்டு இருட்டும், கொதிக்கிறதான குழையும். ஒரு நல்ல நாளா பார்த்து நாலு பேரை கூப்பிட்டு இந்த தாலியை உன் கழுத்துல கட்டி உன்னை என் பொண்டாட்டிய கூப்பிட்டு போறதுக்காக தான் இங்க நான் வந்திருக்கேன். நடக்காது, நான் இப்பவே கட்டணும்னு சொல்லமா? ஒரு வாரம் ரெண்டு வாரம் போட்டோம், நான் இங்க தானே இருக்க போறேன், அதுக்குள்ள உன் மனசு மாறிடாதா? சூடா இருக்கும்போது சாப்பிடணும். நான் பிரியாணி சொன்னமா, துண்ணு துண்ணு, அதுக்குள்ள நான் ரெண்டு ஒரே விட்டு வந்துறேன். என்ன பண்றது, எல்லா வேலையும் நானே செய்யணும்னு ஆண்ட எழுதிட்டானே. அதுக்குதான் நான் ஒரு யோசனையோட வந்திருக்கேன். என்ன, கடையில போய் நீங்களே வாங்கி தரதா முடிவு பண்ணிட்டீங்களா? அது இல்லையா, உனக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்றதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். நானும் பல விதமா பல ரூட்ல யோசனை பண்ணிட்டு தான் இருக்கேன். உடனே கால விழுவா. நிஜமாவா? சத்தியமா சொல்றயா? என் நாக்குல சரஸ்வதி குடியிருக்கா. நீங்க விட்டத்தான் வடக்கி விடுங்கன்னு நினைச்சேன், நாக்கையும் வடக்கி விட்டுறீங்களா? சும்மா பேசிட்டு இருக்காம புறப்படுங்க, நான் சொன்னதெல்லாம் நடக்கும். காய்கறி நான் வாங்கிட்டு வரேன். அப்படியே நெத்தில் கரண்ட் வாங்கி மோர் குழம்பு வச்சிருங்க. வா வாப்பா. மோர் குழம்புல நெத்தில் கருவாடா எதுக்கு?